விங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம விங்கிஸ் கிச்சன்ல தயிர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். பாருங்க, சிக்கன் ஒரு 400 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் தேவையான அளவு, 1 கப் தயிர், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதுக்கு வந்து இவ்வளவே தான் மசாலா ஐட்டம்ஸு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கனில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, கடைசியாக தயிர் சேர்த்துக்குவோம். நல்லா கெட்டி தயிர். இதில் வந்து தண்ணியோ எதுவுமே மிக்ஸ் பண்ணி வேக வைக்க வேண்டாம், இதுலேயே அது வந்து நல்லா வெந்துடும். இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம், சாரி மஞ்சத்தூள் இல்லை, நல்லா ஒன்றா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சுடுவோம். ஊற வச்சு நம்ம எப்படி இதை வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து நம்ம எண்ணெய் நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய், இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்துலேயுமே வந்து இதில் போட்டுடலாம். இது வந்து ஸ்லோ குக் தான், சின்ன வச்சுருந்து நம்ம வந்து வேக விடணும். வேகிறதுக்கு எப்படி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும். ஃபுல்லாக தயிர் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெயில் லைட்டாக நல்லா வந்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ரொம்ப ஸ்லோ குக் தான், சிம்மில் வச்சு தான் இதை நம்ம வந்து வேக வைக்கணும். 20 நிமிஷத்துக்கிட்ட ஆகும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 20 நிமிஷத்துக்கப்புறம் பார்க்கலாம். இந்த தயிர் சிக்கனில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து வேக வைக்கல, வெறுமனை தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான். இதில் தண்ணி சேர்க்காமலே நல்லா வெந்து நல்லா எண்ணெய் எல்லாம் கூட பிரிஞ்சு வந்துடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்க, நம்ம தயிர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.